நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டம் இது தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே தெக்கடமும் மதிர்ச்சிறந்த திராவிடநல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 உடல் உடல் மண்ணுக்கு மண்ணுக்கு உயிர் உயிர் தமிழுக்கு தமிழுக்கு இன்னைக்கு வசூலுக்கு போலண்ணா. யா பார்ட்டி ஆபீஸ்க்கு போயிருந்தேன். எதுக்கு? அண்ணனுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு சீட்டு கிடைச்சிருச்சான். கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கணும். என்னங்கடா இன்னும் எம்எல்ஏவே ஆகல, அதுக்குள்ள எம்எல்ஏ வாழ்க வாழ்க்கு கத்திரீங்க? அதுல என்ன சந்தேகம்? நீங்க தான் கண்டிப்பா எம்எல்ஏ ஆக போறீங்க. எம்எல்ஏ செந்தாமரை. அண்ணா கடைசியில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. சீட்டு கிடைக்கிற இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. மாவட்ட எனக்கு சீட்டு கொடுக்குறேன்னு பார்த்து சொல்லிட்டு அங்க என்ன கொலகார ரவுடி அது இதுன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்திட்டானுங்கடா. அப்பாலிக்கு அப்பால என்ன? என் முதல வச்சிருந்த 6 ரூபா ரைட்ல பந்துச்சா, என் இடுப்புல இருந்த செயின் லெப்ட்ல பந்துச்சா, சீட்டு என் ஜேபில் வந்து உட்காந்துச்சு. அண்ணா அந்த 4 கவுண்டர் உங்களுக்கு போட்டே நிக்கிறானா? நிக்கிட்ட என்னப்பா, நான் குந்திக்கினே ஜெயிச்சிருவேண்டா. அது இல்லண்ணா, இந்த ஏரியால அவங்க ஜாதிக்காரங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க, அவன் ஜெயிக்கிறது கேரண்டி. கேரண்டியா? நான் எம்எல்ஏ அவருக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இல்ல, 4 காசு சம்பாரிச்சு போடலாம் தான். அண்ணா அண்ணா வேண்டா, கோவிந்த வரா. ஏண்டா கூற? இவங்கள வெள்ள அனுப்பு. ஏய் இவங்க எங்க ஆளுங்க, எதுக்கு வெளிய அனுப்பணும்? உன் கூட நான் பர்சனலா பேசணும். முதல்ல அனுப்பு. கவுண்டர் இந்த நாயும் துரத்திடு. கோவிந்த நீ என்ன சொல்லு நினைக்கிறியோ அத தைரியமா சொல்லு, அவன் என் தம்பிதான். கவுண்டர் நீ எலெக்ஷன்ல நிக்கணும், நீ எம்எல்ஏ ஆகணும், அத இந்த கோவிந்தம் பார்க்கணும். அண்ணா இவனை நம்பாத, இவன்லாம் 300 ரூபாய்க்கு முட்டையை பேக்குறவன், 600 ரூபாய்க்கு ஆலையை தீர்த்து கட்டக்கூடியவன். கரெக்ட். எத்தனை நாளைக்கு அந்த செந்தாமரை போடுற பிச்சை காசை தின்னுகிட்டு இருக்கிறது? எனக்கும் இந்த ஊருக்கே பெரிய தாதா வாகனம்ங்கிற ஆசை இருக்காதா? இருக்கு, ஆனா அது எப்படி நடக்கும்? எப்படி? இல்லாம எப்படி?
என் அடிக்கிற நான் சொன்ன கேளு. இவர் மறுபடியும் சொல்றேன், நான் வருங்கால எம்எல்ஏ, வந்தாம அவனை தூக்கிடுவேன். கோவிந்தா எங்கடா நீ போயிட்ட? இந்த போலீஸ்காரனுக்கு வார்னிங் இல்லாம என்ன புடிச்சு உள்ள போட்டானுங்க. அந்த பாயா போன வகையில் எங்க போட்டானுங்க? அத விட்டு, நாம போட்ட திட்டத்தை கவுண்டர் தெரிஞ்சுக்கிட்டு அவன் தம்பி அவன் கையாலேயே கொண்டு பழிய ஊந்தாலையில போட்டான். இருடா இருடா தலிவா, நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு நாளைக்குதான் கடைசி நாள். நாமினேஷன் காமினேஷன் எந்த நாயிடா நீ ஓட்டு போட? நீ வாழ்த்த நாயகம் நிறைய இருக்குது, ஒண்ணும் கவலைப்படாத, கையெழுத்து போடு. கோவிந்த எங்க இருக்க? அங்க இருக்காரு. அங்க இருக்கனா? அம்மா தனலட்சுமி. அய்யோ சாம்சானடா. கோவிந்தா கோவிந்தா, ஏ கோவிந்தா, என்ன ஜெயிக்க வைக்கிறேன் ஜெயிக்க வைக்கிறேன் சொல்லி போட்டு நாங்க ஒவ்வொருத்தரும் மூணு மூணு நாலு நாலு கள்ள ஒட்டு போட்டு கண்டிப்பா உங்களை சட்டசபைக்கு அனுப்புறேன்னு சொன்னில்ல. ஆனா இப்ப எங்க ஆளுகளையும் சேர்த்துக்கிட்டு உள்ள வந்து உட்காந்துருக்கடா. பொன்னியெல்லாம் பெரிய ரவுடின்னு நம்புறம் பாரு. கவுண்டர் அங்கதான் புரியாம பேச, என் பசங்க இந்த தொகுதியில மட்டும் இல்ல மூளை முடுக்கெல்லாம் இருக்காங்க. நாளைக்கு நான் வந்து பண்ண வேண்டிய வேலைய அவங்க பண்ணுவாங்க. ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட திரு நாக கவுண்டர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் செந்தாமரை விட சுமார் 2,14,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். துரோகம் செஞ்ச மாதிரி நீயும் தலைவனுக்கு துரோகம் செஞ்சங்கிறத மறந்துடாத. இதெல்லாம் அரசியல் சகஜம் அப்பா, இந்தியன் ஸ்டைல். எனக்கும் தெரியும்டா, நானும் வெளியே வருவேன்ல அப்ப வைக்கிற உனக்கு. அடிங்க, செந்தாமரைக்கு ஜாலர அடிக்கிற பசங்க இருக்க கூடாது. சீட்ல உட்காருங்கிற என்னோட ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறுச்சு. எழுந்துடா புறம்போக்கு நாய, இந்த சீட்ல நான் உட்காந்துட்டேன்னு அந்த சீட்ல உட்கார யாரும் ட்ரை பண்ணக்கூடாது. சந்தா முறைக்கு மாமல் கொடுக்கணும்னு வந்துட்டானுங்களா? எல்லாரும் வந்துட்டாங்கண்ணா. அந்த செந்தாமரைக்கு கொடுக்கற மாமூல் இனிமே என்கிட்ட வந்து சேரணும், புரிஞ்சுதா? இல்ல என் பசங்க உங்க தலைய வெட்டி என் காலடியில கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஆ சார்தா, கண்டுக கண்டுக. இனிமே தமிழ்நாட்டுக்கு இந்த கோவிந்தன் தான் தாதா. பின்னாடி நின்னுகிட்டு பேசுற வேலை வச்சுக்காத, என் முன்னாடி வா. சொல்லு. இசை வந்திருக்காரு. அம்மே வந்துட்டேப்பா, இந்த கொஞ்சம் இரு, டிஃபன் கொண்டு வரேன். எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு அம்மே.
அரே என்னப்பா, நீ காக்கி டிரஸ் போட்டதுல இருந்து ஒவ்வொரு நாளும் நானும் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ வேளா வேளைக்கு சாப்பிடுறது இல்ல, நேரத்துக்கு வர்றது இல்ல, எப்ப பார்த்தாலும் டியூட்டி டியூட்டின்னு சுத்திக்கிட்டு இருக்கியா. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக எங்க அப்பா தான் உயிரை பறி கொடுத்தாரோ அதே டிபார்ட்மெண்ட்ல நானும் இருக்கேன், நாளைக்கு என் மகனும் இருப்பான். இந்த கான் வம்சத்துக்கு இன்னொரு பேரு போலீஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். பாஷா சாதிக்க போறமா? என்னப்பா சொல்ற? கோவிந்தனை பத்தி ஃபைல் ரெடி பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் யாராலையும் சாதிச்சு காட்ட முடியாத இந்த ஒரு வேலைய நான் சாதிக்க போறேன். எந்த புறம்போக்கட வண்டிய ரோட்ல நிப்பாட்டு. கோவிந்த உழைக்கிறது தான் குறுக்கு வழி, வண்டியை நிறுத்துறதும் அதே வழி இல்லையா? என்ன பத்தி ஃபைல் ரெடி பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதான் பேஜார் ஆயிட்டேன். நேற்று தான் பவர் என் கைக்கு வந்தது. உடனே உங்ககிட்ட என் ரவுடித்தனத்தை காட்டக்கூடாதுன்னு தான் சும்மா இருந்துட்டேன். இந்த காக்கி சட்டைக்கு கோவிந்தன் சப்போர்ட்டோ, இந்த கோவிந்தனுக்கு காக்கி சட்டை சப்போர்ட்டோ அவசியம் தேவை. அண்ணா இதுல 20,000 பணம் இது, உங்களுக்கு மேல மேல போட்டு கொடுக்குறேன். நீங்க போங்க, நீங்க போங்க, நான் வண்டி எடுத்துறேன். கால விழுந்து கெஞ்சி கேட்கலையா? நான் பரம ஏழையா, என் படத்தை கொடுத்துருக்கியா? சொன்ன இந்த ரவுடி எல்லாம் கும்பலா வந்து என் பொம்மையெல்லாம் உடைச்சு போட்டு என் காசெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க சார். தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க சார். வேண்டாம் சார், வேண்டாம், அவர்கிட்ட எடுத்து காசை கொடுத்துறேன் சார், கொடுத்துறேன். இந்தாங்க சார், இந்தாங்க. ஏற்காயிசா இருக்கணும். என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? ஆ போங்கடா. நீங்க எதையும் சொல்லலன்னா நியாய நீதியை காப்பாத்துறது கஷ்டம். நான் சொன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்கங்கிறதுக்கு கேரண்டி என்ன? அம்மா நீங்களாவது உங்க மகன் கிட்ட சொல்லுங்க. பாஷா பாஷா கான், பாஷா கான், பாஷா அக்னி. ஆ
அன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் நான் தான் முதல்ல இருந்தேன். இன்னைக்கு சாவிலையும் நான் தான் முதல்ல இருக்கேன்டா. சாகக்கூடாது, சாக விட மாட்டேன். எப்படி அதை காப்பாற்றணும் ப்ளீஸ் சார். என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன். ஐ அம் சாரி சார். அக்னி கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சாரி சார். பாஷா கான் இதுவரைக்கும் இருந்ததே பெருசு. அவர் உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட ஏதோ சொல்லணுங்கிறதுக்காகத்தான் உயிரை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. கமான் போய் என்னன்னு கேளுங்க. பாஷா என்னாச்சுன்னு சொல்லு. போலீஸ் ஆபீசர் மேல கை வச்சு என்ன நடக்கும் இந்த நாய்களுக்கு புரிய வச்சுட்டேன். அக்னி இவங்களை வேணும் நான் கொன்னிருக்கலாம், ஆனா இவங்களாட்ட இன்னும் ஆயிரக்கணக்கான ஆளுங்களை உருவாக்குற அந்த ரவுடி உயிரோட தான் இருக்கா. அவன் யாரு சொல்லு சொல்லு சொல்லு. கோவிந்த் அவனை பத்தி ஃபைல் ரெடி பண்ணிருக்கேன். அக்னி அவனை விடக்கூடாது. அவனை நீ பிடிச்சு தமிழ்நாட்ட அமைதி பூங்கா மாத்தி காட்டு. மாத்தி காட்டு மாத்தி காட்டு. I know that you are the right person. அல்ஜி சார் பாஷா, பாஷா இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல. நான் எதையும் கேட்டதில்லை. என் கடைசி ஆசையை நிறைவேற்றுவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அக்னிய போலீஸ் காலேஜ்ல ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பதிலா சமுதாயத்துக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லுங்க. அக்னிதான் உங்க I am not fool. We are all fools.
ஒரு பேட்டரவுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எந்த ஆட்டம் ஆடிட்டு போயிருக்கானா? நம்ம டிபார்ட்மெண்ட்ல எத்தனை லூப்ஹோல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நாம நம்மளையே இன்ட்ரோகேட் பண்ண வேண்டியிருக்கும். பாஷா கான் மாதிரி நேர்மையான போலீஸ் அதிகாரியை கண்ட துண்டமா வெட்டிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உங்களை மாதிரி மாமாங்க தான். பி ஃபார் பொலைட்னஸ், ஓ ஃபார் ஒபீடியன்ஸ், எல் ஃபார் லாயல்ட்டி, ஐ ஃபார் இன்டிகிரிட்டி, சி ஃபார் கரேஜ், இ ஃபார் எஃபிஷியன்சி அப்படிங்கறதெல்லாம் போய் பி ஃபார் பாலிடிக்ஸ், ஓ ஃபார் ஆஃபென்ஸ், எல் ஃபார் லோஃபர், ஐ ஃபார் இன்எஃபிஷியன்சி, சி ஃபார் கிரிமினல்ஸ், இ ஃபார் எனிமீஸ் எல்லாம் இருக்கு. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அரசியல்வாதிகளும் ரவுடிகளும் நம்மள தெவிடியாலாட்ட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க தலை குனிஞ்சு உங்க தலையில இருக்கிற அந்த மூணு சிங்கங்களைய தலைகுனிய வைக்காதீங்க. We are lions. உங்க ரத்தத்துல போலீஸ்ங்கிற தன்மான உணர்ச்சி இருந்தா எனக்கு உதவி செய்யுங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த அக்னி தனியா இருந்தாலும் லயன் ஹார்ட், ஏன் உடல் மண்ணுக்கு, உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, உயிர் தமிழுக்கு. வந்த உடனே நம்ம ஆளுங்க நாலு பேரை கொன்னுட்டானே, அவன் பேரு அக்னி. அக்னி நீதான் கோவிந்த. சொல்ல எடுத்துவா. உங்க ஆளுங்க நாலு பேரை நான் கொன்னுட்டேன்னு கோபமா? அதெல்லாம் இல்ல. நாலு போனா 40 பேர் வருவாங்க, 40 போனா 400 பேர் வருவாங்க. அதுதான் இந்த கோவிந்தன் ஸ்பெஷாலிட்டி. பாருங்கண்ணா, உங்க ஏரியாவில் எனக்கு மாச வருமானம் 10 லட்சம். அந்த 10 லட்சத்தை நான் என்னைக்கு சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை இந்த காக்கி சட்டை கொஞ்சம் கூட கண்டுக்காம கம்முன்னு கிடக்கணும். அதுக்கு நான் உனக்கு கொடுக்கறது 50,000 ரூபா. 50 பத்தாதா? சரி, 75,000 ரூபா. அதுவும் பத்தாதா? ஓகே, 1 லட்சம். 1 லட்சம்யா? ஏய், 1 லட்சம் கொடுக்கறது ஜாஸ்தி இந்த கேவலமான பியூன் ட்ரெஸ்ஸுக்கு. ஏய் கோவிந்தா, நீ எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு தான வீர சூர கர்ணனா? சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்த அப்பனா? பொண்ணு கொடுத்த மாமனா? இல்ல மாசம் மாசம் சாலரி கொடுக்கிற ஸ்டேட் கவர்மெண்டா, சென்ட்ரல் கவர்மெண்டா? நான் போட்டிருக்கிறது லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு கட்சி மாத்திர காதியும் இல்ல, மஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு ஆசீர்வாதம் பண்ற காவியும் இல்ல. லஞ்சம் மஞ்சங்கிற புறம்போக்கு நாயங்களை இன்ச்சிஞ்ச பின்னாடி குத்துற காக்கி, கதர் காக்கி. இந்த காக்கி சட்டையை வேலை பேசுறது, நீ அப்பாவி ஜனங்களை கொலை பண்ணி ரத்தம் குடிக்கிற அளவுக்கு சுலபம் இல்லடா பா. லவ்வடே கப்பா, இந்த பில்கா வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதரா போட்ட. ஏ சின்ன வயசுல நியாயத்துக்காக போராடினப்ப ஏ மாறுல ஊத்து ஆசிடிக்கே பயப்படாதவ, இந்த கத்திக்கு பயப்படுவேன் நினைச்சியா? டேய், உனக்கு தம் இருந்தா ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணடா நாயே. ஏ கோவிந்தா, இன்னும் 3 மாசத்துல 3 மாசத்துல நீ கட்ட ரவுடி சாம்ராஜ்யத்தை தர மட்டமாக்கி தமிழ்நாட்டை அமைதி பூங்காவா மாத்தி காட்டலன்னா நான் அக்னி ஐபிஎஸ் இல்ல, இட்ஸ் அ சேலஞ்ச். ஏய், இவனுக்கு அப்பா அம்மா சொந்தன்னு எந்த சென்டிமெண்ட் ஆகுது? இல்லடா, இவன் ஒண்டியாளு. நீ பாட்டுக்கு லூக் கூட்டினே? யோ யாரே, பயந்து பண்ணா
என்ன பெரிய ரவுடி நீ? உனக்கு கோல என்ன தெரியுமா? ஏய் அவனுக்கு அப்ப அக்னி. வெளியில பியூட்டி பார்லர் போட்டு உள்ள குட்டிகள் வச்ச பிசினஸா? அவுட் அவுட் அவுட். நாளைக்கு 1ஆம் தேதி மாமூல் கரெக்டா வந்துடணும். இந்த மாசத்துல இந்த கோயந்தனுக்கு மாமூல் வராது. நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க, கொடுக்கலன்னா அவ்வளவுதான் நான் பண்ற பிசினஸ், பின்னிடுவான் கோயந்தா. கொடுக்க கூடாதுன்னு சொல்லியும் நீ கோயந்தனுக்கு இல்லீகலா மாமூல் கொடுத்த, லீகலா நான் உன்னோட கை கால் உடைக்க வேண்டியிருக்கும். பீ கேர்ஃபுல். ஓடும் இதுக்கு டிராபிக் பிளாக் ஆயிருக்கு சார். அந்த கோவிந்தா ஆளுங்களோட தினம் தினம் இதே தொந்தரவு தான் சார். ஓகே ஓகே. என்னதெல்லாம் சிங்கிள் நம்பர் லாட்டரி கவர்மெண்ட் பேன் பண்ணியோ? நீங்க நடத்துறீங்களா? இது கோயந்தன கவர்மெண்ட் போயா காக்கி உருட்டு. இவன் யார? அவன் நம்ம பொழப்புக்கு எடுக்கிறவன். இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கை கால் இல்ல உனக்கு? உடம்புல தெம்பு இருக்கும் போதே நேர்மையா கஷ்டப்பட்டு பழைக்கணும்டா. போடா. என்ன அப்படி பாக்குறீங்க? அந்த தெவிடி அப்பசங்க லாட்டரி சீட்டை நடத்தி அவங்க ஜெல்சா பண்றதுக்காக உங்க தொட்டு சுரண்டானுங்க. பொண்டாட்டி தாலிய கூட அரமான வச்சு துட்ட கொண்டு வந்து இங்க கொட்டுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இங்க பாருங்க சார், இந்த நாட்டுல கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு காலம் இல்ல. மக்களால தென்னாட்டு காந்தி அழைக்கப்படுற பேரறிஞர் அண்ணாவோட அன்பு தம்பி தமிழுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட தானே தலைவர் கலைஞர் இந்த நாட்டையே ஆளலையா? படிக்கிற காலத்துல பசிக்கு சோறு இல்லாம தவிச்ச சரித்திர நாயகன் டாக்டர் எம்ஜிஆர் குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் கொண்டு வரலையா? இன்னும் கேளுடா, கூலி வேலை செஞ்சு முதுகு காச்சு போக மூட்டை சுமந்து பஸ் கண்டக்டரா இருந்த ரஜினிகாந்த் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆகி தமிழ்நாட்டு தலைவிதியை மாத்தி எழுதலையா? இவங்க எல்லாம் ரத்தத்தை வேர்வையா சிந்தி கஷ்டப்பட்டு தாண்டா முன்னுக்கு வந்தாங்க. இந்த பொழப்பு பழைக்கிறதுக்கு உப்பு போட்டு சாவலாண்டா. என்ன பிரமாதமான புத்திமதி, ரொம்ப பிரமாதம். அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிற மக்களுக்கு நேர்மையா வாழறத ஞாபகப்படுத்தின ஒன்னாட்டம் போலீஸ் அதிகாரிய கண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷம். ஐயா ஜனங்களே, இந்த அதிகாரி ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு எல்லாரும் வாழ்த்துங்க ஐயா. வாழ வேண்டியது நான் மட்டும் இல்ல, ரெண்டு கைகள் தட்டினாதான் சத்தம் வரும். அதாட்டம் போலீஸும் பப்ளிக்கும் ஒண்ணு சேர்ந்தா காந்தி நினைச்ச ராமராஜ்யத்தை நம்மளால உருவாக்க முடியும். தயவு பண்ணி, தயவு பண்ணி அப்படி ஒரு பொற்காலத்தை உருவாக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க பிளீஸ். தட்ஸ் ஆல். லுக், இந்த உடம்புல எங்க வேணாலும் தொடுங்க, நோ ப்ராப்ளம், பட் நாட் மை ஹேர். ஏய் யார் நீ? ஏய் கிட்ட போலீஸ் பாஷையில கேட்டாதான் பதில் வரும். யார் நீ? எல்டிடியா? உல்ஃபாவா? மாஃபியாவா? உளவாளியா? சொல்லு. அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சதா? ஏதோ சொன்னாளா? நீங்களே போய் கேளுங்க சார். ஸ்டாப் இட்,
அதனாலே யார் நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற அவசிய சொல்லுமா ஐயோ சொல்லு கம் 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 ஹலோ டாமட் கிரோ ஏ உடம்பு பூரா இதேதான் எல்லா இடத்துலயும் எழுதி வச்சிருக்கேன் அது உங்களுக்கு காச்சு ப்ரூவ் பண்ணிருப்பேன் பட் யூ நோ சென்சர் ப்ராப்ளம் சோ ஐ லவ் யூ சார் 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 லவ் பண்ற இவளை ஏன் சார் லாக் அப்ல அடைக்கிறீங்க யார் நீங்க ஐ அம் சீதாஸ் கிராண்ட்பா பொன்னப்பா ஷி இஸ் மை வைஃப் சீதாஸ் கிராண்ட்மா பொன்னம்மா யா நாங்க ரெண்டு பேரும் நீ பாடி தாத்தா கரெக்ட் சின்ன வயசுலயே அவளோட தாய் தந்தை ஐ மீன் மை சன் அண்ட் டாட்டர் இன் லா பாஸ்ட் செத்துட்டாங்க அவளுக்கு தாய் தந்தை இல்லாத குறைய வீ டூ திட்டு வைக்கிறோம் அவ கேட்டது எதையும் இல்ல என்னது இல்ல நாங்க ரொம்ப பாசத்தோட வளர்த்துக்கிட்டு வர்றோம் அதனால தான் இன்னைக்கு உங்களை அவ லவ் பண்றா இவளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றதுக்கு தான் நீங்க வந்தீங்க I never expected this from you senior citizens. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புக்கு இலக்கணமா இருக்கணும் பொண்ணுங்கிறவ அதெல்லாத்தையும் விட்டுட்டு அரகுர ட்ரெஸ்ஸோட ஸ்டேஷனுக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி காதல் கீதல பெனாத்திக்கிட்டு இருக்கா அத பெரியவங்களான நீங்க கண்டிச்சு வைக்காம இப்படி என்கரேஜ் பண்றீங்களே ஆர் யூ நாட் அஷேம்ட் அவுட் அவுட் இஸ் அவுட் டேக் அவுட் டேக் அவுட் வாட் எ ஸ்டைல் மேன் ஓகே ஓகே கூல் டவுன் ரிலாக்ஸ் நோ ப்ராப்ளம் தி பால் இஸ் இன் யுவர் கோர்ட் பட் தி ஃபேக்டர்ஸ் ஸ்டில் ஐ லவ் யூ நவ உங்களை எவ்வளவு விரும்பறேன்னு பாக்குறீங்களா சீதா வணக்கம் வணக்கம் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது இந்த ஊர்ல அக்னி இருக்கவே கூடாது வர வர உன் லொள்ளு தாங்க முடியலையா நான் அரசியல இன்னும் பச்சை குழந்தையா நான் இந்த விஷயத்துல தலையிட்டேங்கிறது மேலத்துக்கு தெரிஞ்சது என்ன ஆப்படிச்சு போடுவாங்க இந்த கதையெல்லாம் சொல்லி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்ச நான் படிச்சிருவேன் கோயந்தா கத்தாதையா அன்னைக்கு நான் கிரிமினல் ஐடியா செய்யலன்னா நீ ஜெயிச்சிருக்கவும் மாட்ட எம்எல்ஏவா ஆயிருக்கவும் மாட்ட ஒத்துக்கிறையா ஒத்துக்கணும் நான் சொன்ன மாதிரி முதல்ல அக்னியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா ஓ சீட்டும் அவன் போஸ்ட்டும் சப்ஜெக்ட் ஆகிடும் இந்த கோவிந்தனை பத்தி உனக்கு தெரியும் இல்ல வண்டிய நீ எப்பப்பா வந்த நீ தொழுதுகிட்டு இருக்கும் போதே வந்துட்ட ஆமாமா ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை தொழுக நடத்துறல்ல அந்த அல்லாஹ் கிட்ட என்ன வேண்டிக்கிற யா அல்லாஹ் என் அக்னிக்கு நீ என்னைக்கும் பக்கபலமா இருந்து அவனோட ஒவ்வொரு செயல்லையும் வெற்றி கிடைக்க செய் அதோட இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளை கொடுன்னு வேண்டிக்கிறேன் இந்த மதர் சென்டிமெண்ட் ஓகே ஆனா அந்த மருமக சென்டிமெண்ட் வேண்டாமா வேண்டாமா வேண்டாம் ஹலோ பாட்டியோட வாய்ஸ் தட் மீன்ஸ் அக்னிஸ் மதர் அதாவது என்னோட அத்தை அத்தை அத்தையா என் பேரு சீதா இன்னைக்கு அக்னியோட லவ் நாளைக்கு உங்க மருமக யா அல்ல சீதாவா அப்புறம் ஆமா ஏய் இங்க ஏன் ஃபோன் பண்ண லவ் பண்ண நீ என்ன மெண்டலா நீங்க என்ன லவ் பண்ணலனா நான் மெண்டல் ஆவறது நிச்சயம் ஆல் தி பெஸ்ட் அக்கா அவர் உங்கள லவ் பண்ணலனா நீங்க மெண்டல் ஆயிடுவீங்க நீங்க எனக்கு ஃபோன் கொடுக்கலனா நான் மெண்டல் ஆயிடுவேன் நான் இந்த இடத்த காலி பண்ணலனா இவங்க எல்லாம் மெண்டல் ஆயிடுவாங்க இது கீழ்பக்கம் கேசாடா அந்த பொண்ணு அழகா இருக்களா அழகா இருக்கா அதுக்கு என்ன அதுல அவ என்ன அத்தேன்னு சொன்னா அவளை மருமகளாக்கி போறியா நீ ஒத்துக்கிட்டமா அவ மெண்டல் 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 நே மாமா
நாங்க தண்ணி வச்சிட்டு இருந்தா உனக்கே ஏன் பத்திட்டு வருது? டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மாதிரி லஞ்ச் வாங்கி தண்ணி அடிக்கல. என்னடா சொன்ன? நடு ரோட்ல உன் கிட்ட மாட்டின எங்க கிட்ட உன் வீரத்தை காட்டதை விட்டுட்டு தம் இருந்தா எங்க ரகுபதி எதிரில் காலேஜ்ல வந்து உன் வீரத்தை காட்டு. நாங்க அப்ப ஒத்துக்கிறோம். எந்த காலேஜ்? நீங்க சொன்ன மாதிரியே உங்க காலேஜுக்கு வந்திருக்க. போலீஸ் யூனிஃபார்மும் இல்ல, போலீஸ் பவர்ஸும் இல்ல. கமா, என்ன செய்யணுமோ செய்யுங்க. இது இங்க வந்து ட்ரபிள் பண்ணுது. ஹலோ, இது அக்னியோட ஜீப் தானே? ஆமாங்க. என்ன பயந்துட்டீங்களா? ஏய், எக்ஸ்கியூஸ் மீ, அங்க என்ன நடக்குது? ரகுபதி கேங்குக்கும் அக்னிக்கும் தகராறு. ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இல்லங்க, இன்னும் டயலாக்லயே இருக்காங்க. தண்ணி அடிச்சாதான் நீங்க வீரனுங்க, இல்லனா அலிங்க. ஹேய், ஸ்டார்ட் ஆயிச்சு, ஸ்டார்ட் ஆயிச்சு. ஓ, தே வாண்ட் டு ஃபைட். ஓகே ஓகே ஓகே. இந்த சிகரெட் முடியறதுக்குள்ள உங்களை முடிச்சிடுறேன். கையில கத்தி வச்சுக்கிட்டு என்னடா லுக் விடுற? கத்தியா? இல்ல, இருக்காது. மந்திரமும் இல்ல, தந்திரமும் இல்ல. கத்திய கையில வச்சுக்கிட்டு இருக்கிறது வேஸ்டா. அத யூஸ் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்னடா சப்ப பசங்களா, ஒரு அடியில பிளாட் ஆயிட்டீங்க. Come on, Agni. Hit him. Hit him, Agni. Hey! என்னடா முறைக்கிற? அடிக்கணுமா? Come on. Come on, come on, come on, come on, come on. அடி. Hit me. Hit me, hit me, hit me. என்னடா? ரிவால்வர் ஆட்டம் டிஷும் டிஷும்னு சொல்றீங்க. சுட்டா தர 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 AK-47 ஆட்டம் சுடணும். இது எப்படி இருக்கு? அக்னி, 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 அக்னி! ஐயோ, நான் சொல்லிட்டேன், நீங்க போயிட்டே இருக்கீங்களே. லுக் மிஸ்டர் அக்னி, கடைசி தடவையா சொல்றேன், நான் உங்களை லவ் பண்றேன். நீங்க என்ன லவ் பண்ற விஷயத்த இன்னைக்கு 4 மணிக்குள்ள சொல்லணும், இல்லன்னா நான் செத்துருவேன். டிரைவர், திஸ் இஸ் ட்ரூ. ஏய், அக்னி, அக்னி, அக்னி! ரகுபதி ராகவ ராஜா ராம், ரகுபதி ராகவ ராஜா ராம். ரிலாக்ஸ். ஏய், தட்ஸ் குட். லுக், கிரிமினல்ஸ் மாதிரி உங்களை நினைக்கல. அப்பாவி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா, என் ஃப்ரெண்ட்ஸா, என் பிரதர்ஸா உங்களை நினைச்சு அடிச்சு கேட்காம சாஃப்டா கேட்கிறேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஓகே ஓகே. டே நாயி, நான் சொல்றது உனக்கும் சேர்த்து தாண்டா. யூ ஹாவ் டு லிசன் டு மீ. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் அவர் நேஷன், பில்லர்ஸ் ஆஃப் அவர் சொசைட்டி. ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறது இளைஞர்களுங்கிற தூண்கள், அப்படித்தானே? அப்படித்தான், அப்படித்தான். நீங்க 4 பேரும் கூட தூண்களா இருந்து ஒரு ராஜ்யத்தை உருவாக்கலாம், ஆனா அது ராமராஜ்யம் ஆகாது. ராவண ராஜ்யம், அராஜக ராஜ்யம், ரவுடிங்க ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு ராஜா யாரு? யாரு? கோவிந்தன். கோவிந்தன் தானே?
ஒரு ரவுடியோட பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க எல்லாம் வீணா உங்க பொண்ணான எதிர்காலத்தை பாழாக்கிட்டு இருக்கீங்க. பெத்து வளர்த்து உங்களை படிக்க வைக்கிற தாய் தந்தையரை மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே, உங்களை எல்லாம் நான் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து போட்டிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தோம். எவனாவது உங்களை காப்பாத்த வந்தானா பாத்தீங்களா? நோ, வரல, யாரும் வரல. சார், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காரு. ஹலோ, பெயில் எடுக்கிறதுக்கு கோவிந்த் ஆள் அனுப்பியிருக்கிறாரு. சந்திக்கணும். I love you. சார், நாங்க அவளுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டோம். அவளுக்கு இனி சுயநினைவு வரணும்னா அவ என்ன ஓலரிட்டு இருக்காளோ அதை நீங்க உடனடியா நிறைவேற்றிட்டா. தம்பி, தயவு செஞ்சு என் பேத்திக்கு உயிர் பிச்சை கொடுங்கயா. சார், அவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு உயிர். எல்லாருக்கும் என்ன 10 உயிர் இருக்கா? டியூட்டி பாக்கறதுக்கு நேரம் இல்ல. இத லவ் வேற பண்ணணுமா? அக்னி, இந்த சமயத்திலயே நீ இப்படி பேசினா எப்படிப்பா? அம்மா, ஒரு போலீஸ் ஆபீசருக்கு சென்டிமெண்ட் இருக்க கூடாது, சென்டிமெண்ட் இருக்கிறவன் போலீஸ் ஆபீசர் ஆக கூடாதுன்னு நினைக்கிறவன்னா தயவு பண்ணி என்ன சென்டிமெண்ட் தள்ளிடாதீங்க. சரி, இன்னைக்கு நீ அவளை காப்பாத்திட்ட, திரும்ப அவ இப்படி பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? பாரு, நீ விரும்புறவளை கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன்னை விரும்புறவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. ஓகே ஓகே ஓகே. ஏய், ஐ லவ் யூ. சார், என்ன சார், ஐ லவ் யூ விக்கிறீங்க? அந்த மாடுலேஷன் அப்படி இல்ல சார், நான் சொல்ற மாதிரி அன்பா சொல்லுங்க. ஐ லவ் யூ. யூ ஜா பேட்டா ஜா. ஓகே, போங்க சார். ஐ லவ் யூ. Thank you.
இனிமே அந்த புலி ருசி கண்ட பூனை. முட்டி முட்டி தட்ட இந்த காக்கைக்கு எவ்வளவு புத்தி இருக்கும்? அவன்களை விட்டு எனக்கு தேவை நீயும் அந்த கோவிந்தனும் அந்த சப்ப பசங்கல்ல. சமுதாயத்தை சீரழிக்கின்ற விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் இம்மூவருக்கும் இந்த கோர்ட் கீழ்கண்டவாறு தண்டனை விதிக்கிறது. சரசம்மா, 500 ரூபாய் அபராதம் அல்லது சிறை தண்டனை 1 மாத காலம். நம்ம நாடே உங்களை தான் நம்பியிருக்குண்ணா. லக்ஷ்மி, 500 ரூபாய் அபராதம் அல்லது சிறை தண்டனை 1 மாத காலம். உங்களுக்காக உயிரை கொடுக்க நாங்கள் எப்பவும் தயாரா இருக்கோம்னா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கண்ணா. நீங்க நிச்சயமா வெளியே வந்துருவீங்கண்ணா. ராஜேஸ்வரி, 500 ரூபாய் அபராதம் அல்லது சிறை தண்டனை 1 மாத காலம். உங்க மேல ஒரு தூசி பட்டால நாங்க தீ குளிக்க தயாரா இருக்கோம்னா.
மிஸ்டர் அக்னி, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? யுவர் ஆனா, கேவலம் 100க்கும் 200க்கும் உடம்ப வித்து வாடுற இந்த பெண்களை கூண்டுல நிப்பாட்டி அபராதம் விதிக்கிறீங்க. கோர்ட்டுக்கு கட்டுற 500 ரூபாயை இவங்க திரும்ப சம்பாதிக்கணும்னா ஓட்டி ஓவர் டைம் பண்ணி ஒரு நாளைக்கு ஒருத்தரோட படுக்கிற இவங்க 5 பேரோட படுக்க வேண்டியிருக்கும். என்ன பேசுறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியும் யுவர் ஆனர், தெரியும், நல்லா தெரியும். அவர் இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, கவர்மெண்ட் பை த பீப்பிள் ஃபார் த பீப்பிள் ஆஃப் த பீப்பிள் சொல்ற தேசம் நம்மளது. இந்த நாட்டுல கண்ண விக்கலாம், கிட்னிய விக்கலாம், ரத்தத்தை கூட விக்கலாங்கிறப்ப நாலா வகையிலும் வஞ்சிக்கப்பட்ட இவங்க தான் வயிற்றுக்காக, தான் பிள்ளைங்களுக்காக, பிள்ளைங்க பாலுக்காக, பிள்ளைங்க படிப்புக்காக காசுக்கு உடம்பு விக்கிறதுல என்ன தப்பு இருக்கு யுவர் ஆனர்? What do you mean? Prostitution லீகலைஸ் பண்ணணும் சொல்றீங்களா யுவர் ஆனர்? நாட்டை சீரழிக்கிற நிஜமான ப்ராஸ்டியூட்ஸ் இவங்க இல்ல. மக்களோட வரி பணத்தை பூரா கொள்ளையடிச்சு சோத்துக்கும் துணிக்கும் அவங்க பிச்சை எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து அவங்களோட எதிர்காலத்தையே கேள்விக்குறி ஆக்கி விட்டுட்டு அந்த காசுல தின்னு கொழுத்து எங்க பார்த்தாலும் பங்களா தோட்டம்னு வாங்கி குவிச்சுக்கிட்டு தன்னையும் தன்னை சேர்ந்தவங்களையும் பொன்னாலையும் வைரத்தாலையும் அலங்காரம் பண்ணி பார்க்கிற இந்த 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 அரசியல்வாதிங்க இருக்காங்களே, இவங்க தான் நிஜமான ப்ராஸ்டிடியூட்ஸ், தி மென்டலி பெர்வர்டட் பொலிட்டிக்கல் ப்ராஸ்டிடியூட்ஸ். ஐ அம் சாரி யுவர் ஆனர், ஐ அம் சாரி. இந்த பாவப்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுத்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இவன மாதிரி அரசியல் வேசிகளுக்கு முதல்ல தண்டனை கொடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் யுவர் ஆர்டர் ப்ளீஸ். கும்பிடுறையா, அந்த அக்னி சொன்ன மாதிரியே நான் தான் நிஜமான வேசி விபச்சாரி தேவடியா. ஓடி போன அந்த 4 பேரும் என்றாளுங்க தான். கோவிந்தங்கிற ரவுடி கூட யாடி அழுத்தான். அவங்க கிடைக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஜாமீனும் வேண்டாம், பெயிலும் வேண்டாம். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். செந்தாமரே வணக்கம். என்னடா செந்தாமரே, அந்த கிருஷ்ண சிகண்டிய முன்னால வச்சுக்கிட்டு பீஷ்மர் பொண்ணு போட்ட மாதிரி அந்த கோவிந்த என்ன முன்னால வச்சுக்கிட்டு உன்னை உள்ள தள்ளி போட்டான். உன்னைய மோசம் பண்ணி போட்டமேனு என்ற மனசு துடியா துடிக்குதுப்பா. உன்னை பார்க்கணும், ஒன்றகிட்ட பேசணும், நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். வளவளன்னு வேலை கண்ட மாதிரி பேசுறத விட்டுட்டு நீ வந்த விஷயத்த முதல்ல சொல்ற. அட சொல்றப்பா, ஒரு சிஷ்யம் கோயந்தனை அந்த அக்னி அடிச்சு அடிச்சே விரட்டி விட்டான். கோயந்தம் போனது ரவுடி சமயம் அடியோட அழிஞ்சிருச்சு, அது அழியக்கூடாது. கவுண்டர், நான் நேரபராதின்னு உனக்கு தெரியும், உன் தம்பிய நான் கொலை பண்ணலன்னு உனக்கு தெரியும். அப்புறம் என்ன மாதிரி? ஆனா அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். செந்தாமர, இந்த நாட்டுல என்னைய மாதிரி அரசியல்வாதிங்க இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி ரவுடிங்க கண்டிப்பா இருந்தாகணும். நாம ரெண்டு பேரும் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்க. நீ இல்லன்னா நான் இல்ல, நான் இல்லன்னா நீனும் இல்ல. புரியலையே? எந்த சட்டம் உன்னை குற்றவாளின்னு உள்ள தள்ளி இருக்கோ அதே சட்டம் உன்னை நிரபராதின்னு வெளியே விடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது எப்படியா முடியும்? அதை நீ கேட்கவும் கூடாது, நான் உனக்கு சொல்லவும் கூடாது. அதான் அரசியல். ஜெயலலிதா மீது புது வழக்கு. சென்னையில் பிரபல ரவுடி சுட்டு கொலை. கவனிச்சிங்களா சார், ஒரு காலத்துல வீட்டை விட்டு வெளியில வந்தா திரும்ப உயிரோட வீட்டுக்கு போவாங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. அந்த அக்னி வந்தார் சார், ரவுடிசம் பூண்டோட ஒழிஞ்சு போயிடுச்சு இல்லையா சார்? அந்த ரவுடி கோவிந்தன சொரிநாய அடிக்கிற மாதிரி அடிச்சு ஆளே இல்லாம பண்ணிட்டாரு. என்னடா விஷயங்கற, உண்மையை சொன்னா உனக்கு என்ன உடம்பெல்லாம் எரியுதா? வாய முடிட்டு உட்கார்ற பிச்சைக்கார பயல. இறங்க இறங்க, லாஸ்ட் ஸ்டாப்பிங் வந்துச்சு. ஏயா, உனக்கு மட்டும் நான் ஸ்பெஷலா சொல்றமா? முன்னால வந்து பக்களி அவனை பத்தி பேசலாம். யாராவது அடி வாங்கினா நீ தான் சிரிக்கிறாச்சா? சிரி சிரிடி சிரிடி சொல்றேன்.
ஏமா கண்ணு இப்ப சிரிப்பு வரலையா அன்னைக்கு நாங்க அடி வாங்கும்போது சிரிச்சோம்ல சிரி சிரி ஓடுற
போட்டுங்க மகாத்மா யாருக்காக எதுக்காக நீங்க இந்த சுதந்திரத்தை போராடி வாங்கினீங்க? பிரிட்டிஷ்காரன் கிட்ட பூட்ஸ் கால மிதி வாங்கினாலும் ஆன்மா இருந்தது, வீர இருந்தது. ஆனா இன்னைக்கு பொண்டாட்டி கிட்ட படுக்கிற ஒரு விஷயத்துல மட்டும்தான் இவங்க ஆம்பளைங்களா இருக்காங்க, வெளியில இவங்க அழிகளாத்தான் இருக்காங்க. மிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், ஏன் இப்படி சுதந்திரம் சுதந்திரம்னு இந்த கோழ ஜனங்களுக்காக உங்க உயிரை தியாகம் பண்ணீங்க? அஹிம்சங்கர ஆயுதத்தை 1947ல கடைபிடிச்சதுக்கு பதிலா ஹிம்சங்கர AK-47 கையில பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த 1997ல நாடு சுதந்திரம் அடைஞ்ச 50வது வருஷத்தை, தி கோல்டன் ஜூப்ளி ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், ஆனந்தத்தோட அட்டகாசமா கொண்டாடி இருக்கலாம். பட் மகாத்மா, இந்த ராமராஜ்யம், நீங்க கனவு கண்ட ராமராஜ்யமும் ஆகாது. இந்த அலிகளுக்கு ஆண்மையும் வராது. உங்க வீட்டுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வேண்டாம்னு சொன்னீங்களே, ஏன்? சமுதாயத்துக்கே செக்யூரிட்டி கொடுக்கற போலீஸ் ஆபீசருக்கு எதுக்கு சார் தேவையில்லாம போலீஸ் செக்யூரிட்டி? இன்னைக்கு இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எத்தனையோ போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பால் வாங்கிட்டு வா, காய்கறி வாங்கிட்டு வா, பசங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வாங்குறாங்க. இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது நம்ம டிபார்ட்மெண்ட் வைக்கிறதா? சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். எஸ், உங்க கையில அதிகாரம் இருக்கு. நீங்க மேலதிகாரிங்க கிட்ட உடனே பேசி ஒரு காவல்காரன் வீட்டை இன்னொரு காவல்காரன் காவல் காக்கறத முதல்ல நிறுத்த சொல்லுங்க ப்ளீஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங். We are lucky to have an officer like you, Mr. Agni. Agni! ஒழிங்க! Agni! ஒழிங்க! செந்தாமரை! வாழ்க! செந்தாமரை! வாழ்க! Agni! ஒழிங்க! Agni! ஒழிங்க! Agni! ஒழிங்க! தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். ரவுடிங்கள காந்தியா மாத்தின அக்னி நீதானா? ஒழிச்சு போட்டோம்னு ரொம்ப திமிரா அலைஞ்சுகிட்டு இருந்தீங்கல்ல, இவர் யாரு தெரியுதா? அந்த கோவிந்த நாட்டை நூற்று கணக்கான ரவுடிங்களை உருவாக்குற குருவுக்கே குரு செந்தாமரை. உள்ள இருந்தவர வெளியே கொண்டாந்துருக்க உனக்காக. நீ வீரன்னா நான் உன்ன விட மாவீரன். நீ போட்டிருக்கிறது கதர் காக்கின்னா நாங்க போட்டிருக்கிறது கதரை வைக்கிற காதி. அமைதி பூங்காவா உன்னால ஆன இந்த தமிழகத்தை நாங்க கொஞ்ச நாள்ல ரவுடிங்க ராஜிமா மாத்தல. இந்த திருட்டு நாய்களை உயிரோட விட்டதே தப்பு. This is my order. Sir, you are crossing your limits. Behave yourself. ஒரு போலீஸ் ஆபீசரான நீங்க ரவுடித்தனமா நடந்துக்கிறது தப்பு. Go, go away, sir. Okay, sir. Okay, sir. Okay, okay, okay. Hey, rascals. நல்லா கேட்டுக்குங்க. சட்டத்துக்கிட்ட இருந்து வேணா நீங்க தப்பிக்க முடியும், ஆனா அக்னி, இந்த அக்னி கையில இருந்து தப்பிக்க சான்ஸே இல்ல. லுக், தயவு செஞ்சு இங்க போயிடுங்க, போங்க. வணக்கம். வாங்கடா சார். அக்னி சார அவனுங்க எதிரில, நீங்க இப்படி பேசினது தப்புங்கிறது எனக்கும் தெரியும் ராமநாதன். இன்னைக்கு நான் அக்னியை தடுக்காம விட்டுருந்தா இந்த இடத்துல ரத்த ஆறே ஓடி இருக்கும். நாக கவுண்டர் மாதிரி இருக்க அரசியல்வாதி மேல கையை வச்சிருந்தா அவங்க உடனே அக்னியை சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியான அக்னி இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. Damn it. Political powers, judicial loopholes and above all money. துட்டு பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். ஏய், சோடா. சோடா. சோடா இல்லங்க. ஓகே. மா
மேட்ச் பாக்ஸ். மேட்ச் பாக்ஸ். பிளாக் கார்ட்ஸ். ஏய், என்னடி முறைக்கிற? உனக்கும் என்ன பார்த்த கிண்டலா இருக்கா? போடி. என்னங்க அது? நீங்க இந்த டென்ஷனான வேலையை எதுக்கு பண்ணணும்? ரிசைன் பண்ணிடுங்க. ரிசைன் பண்ணணுமா? ரிசைன். அக்னி, என்னாச்சு? என்னாச்சா? எந்த கோர்ட் அந்த செந்தாமரையும் கவுண்டரையும் குற்றவாளிங்கன்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்சோ, அதே கோர்ட் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையும் நிரபராதிங்கன்னு சொல்லி விடுதலை பண்ணிருக்கு. அவங்க மறுபடியும் இந்த தமிழ்நாட்டை நிச்சய ரவுடிங்க ராஜ்யமா மாத்தி காட்டுறோன்னு ஏன் எதுல நின்னு சேலஞ்ச் பண்றானுங்க? அவங்களுக்கு அங்கேயே சமாதி கட்டலான்னு பார்த்தா அந்த ஐஜி, நான் லிமிட்டுக்கு மேல போறேன்னு சொல்லி எனக்கு வார்னிங் வார்னிங் கொடுக்கறாரு. கொதிச்சு போய் நான் வீட்டுக்கு வந்தா இவ இவ தேவையில்லாம என் முன்னால நின்னு உங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டுங்கன்னு எனக்கு எனக்கு புத்தி பத்தி சொல்றா. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீ உன் கடமையை பண்ணியிருக்க. அப்படி இருந்தும் அவங்க வெளியே வந்திருக்காங்கன்னா அவங்கள அந்த தாய் அந்த தாய் பாத்துக்குவா. தாயா? எந்த தாயுமா? இந்த தாயா? ஹைகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக பர்தினி சைலசுதே. மகாசக்தி பராசக்தி ஆதிசக்தி சாமுண்டி மகிஷாசுர மர்த்தினு சொல்லப்படுற இந்த தாய் என்னத்தை பாத்துக்குவா? அதர்மமே உருவான மகிஷாசுரனை மர்தனம் பண்ண திரிமூர்த்திகளான பிரம்மாவும் விஷ்ணுவும் மகேஸ்வரனும் இந்த தாயை படைச்சு போதும் போதும் அளவுக்கு பவர்ஸ் கொடுத்தாங்க. இவளும் மகிஷாசுரனை அழிச்சு மகிஷாசுர மர்தினின்னு பேர் வாங்கிக்கிட்டா. அம்மா, தர்மத்தை காப்பாத்துறதுக்கு எல்லா தெய்வங்களும் ஒத்துழைச்சாங்க. அதே நியாயம் நீதி தர்மத்தை காப்பாத்துறதுக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். யாரும் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. அம்மா, தெரியும் 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 தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன சொல்ல போறீங்கன்னு நல்லா தெரியுமா? அக்னி, இது கலிகாலம். இந்த கலிகாலத்துல அவ வர முடியாதுன்னு தானே சொல்ல போறீங்க? இவ வர முடியாதுங்கிறது தெரிஞ்சு இவளோட பிரதிநிதியான எங்களுக்கு போலீஸ்ங்கிற பட்டத்தை கொடுத்த இந்த கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு என்ன எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் கொடுத்திருக்கு சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா, ஒரு விஐபி கூட்டி வந்திருக்கேன். யார் யாரு? ஸ்டேட்டா சென்ட்ரலா? ரெண்டும் இல்லப்பா, லோக்கல் தான். ஏய் எனக்கு தண்டனை கொடுங்க. உனக்கு மரண தண்டனை கொடுக்கறேன். உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கேன்? உனக்கு ஒண்ணு தெரியாது. இந்த கோயந்த விரோதிக்கு விரோதியான இவனை நம்மளோட சேர்த்துக்கிறது புத்திசாலித்தனம், தெரிஞ்சுக்க. எனக்கு இன்னொரு எந்த ரவுடி பசங்க உங்க காலை வாரி விட்டுட்டு ஓடிட்டாங்களோ அவங்க காலை உடைச்சி உங்க காலுக்கு முன்னால போடுறாங்க. அருவா இருந்த கையில இன்னைக்கு ஸ்பேனர் இருக்கா? பாம்ல ஸ்பெஷலிஸ்டா இருந்தவன் இன்னைக்கு ஆப்பிள் விக்கிறியா? அடிங்கொக்காளி நிறுத்துறா. கலாட்டாவில சோடா பாட்டில் வீசிக்கிட்டு இருந்தவன் இப்ப சோடா பாட்டில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கியா? இனிமே நாலு பேர் கேவலமா பேசுற ரவுடித்தனத்தை விட்டுட்டு நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு ஒழுங்கா வாழ்றேன் சார். ரவுடிங்க ரவுடிங்களாவே இருக்கணுமா கண்ணு? மோரக்கூடாதான் அவனை.
So, I'll call you back. What is this? எந்த கோயிந்த செத்துட்டானு நாம நினைச்சிட்டு இருக்கோமோ அதே கோயிந்த உயிரோடு இருக்கா நிரூபிக்கிறதுக்கு நமக்கு வந்திருக்கிற மெசேஜ் சார் மெசேஜ் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் கிவ் மீ தி ஷூட்டட் சைட் ஆர்டர்ஸ் இமிடியேட்லி இமிடியேட்லி கூல் டவுன் மிஸ் அக்னி கூல் டவுன் வை ஷுட் ஐ கூல் டவுன் சார் வை சமுதாயத்துல இருக்கிற ரவுடிங்களை திருத்தணுங்கிறதுக்காக இவங்களை எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வந்தேன் ஆனா இன்னைக்கு அந்த கோயிந்த கையில அடி வாங்கிட்டு இவங்க எங்கிட்ட வந்து எங்களை ஏசா திருத்தினீங்க எதுக்காக என் கைகளை கட்டி போட்டீங்கன்னு கேட்டாங்க இவங்களுக்கு என்ன பதில் கொடுக்க முடியும் சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் கிவ் மீ தி ஆர்டர்ஸ் அக்னி என் மேலதிகாரிங்க எனக்கு கொடுக்குற ஆர்டர்ஸை நிறைவேற்ற அதிகாரம் தான் எனக்கு இருக்கே தவிர என் சப்ஆர்டினேட்ஸ்க்கு ஆர்டர்ஸ் கொடுக்குற அதிகாரம் எனக்கு இல்லப்பா சார் எஸ் அவர்ஸ் இஸ் எ சோஷலிஸ்டிக் கண்ட்ரி வி ஷுட் கண்ட்ரோல் அவர் செல்ஸ் ஜனங்களை காப்பாத்த நீதியை நியாயத்தை தர்மத்தை காப்பாத்த தான் இந்த காக்கியை கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் நம்ம இஷ்டத்துக்கும் நம்மால செயல்பட முடியாது அக்னி அப்படின்னா இந்த யூனிஃபார்மை கைட்டு நான் என்ன வேணாலும் பண்ணலாமா அக்னி எஸ் சார் எஸ் இந்த யூனிஃபார்ம் கைட்டி அந்த ரவுடிங்களுக்கு ரவுடிசம் நான் என்னன்னு காட்டுறேன் காட்டுறேன் அக்னி கோவிந்தா கோவிந்தா ஏ நாகு கவுண்டர் நாகு கவுண்டர் செந்தாமரை நடா அருவாள துணி ரவுடி மாதிரி வந்திருக்க நீ ரிசைன் பண்ணிட்டியா இல்ல அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா என்ன சஸ்பெண்ட் பண்றதுக்கு எந்த பயலுக்கும் தைரியமும் இல்ல உன்ன மாதிரி அயோக்கியங்களுக்கு பயந்து ரிசைன் பண்றதுக்கு நான் ஒன்னும் கோழையும் இல்ல வைரத்தை வைரத்தால தான் அறுக்கணும் முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அதே மாதிரி உங்களாட்ட ரவுடிங்களை ரவுடியாத்தா எதுக்கணும் ஏய் செந்தாமரை இத்தனை நாள் நான் போட்டுக்கிட்டு இருந்த யூனிஃபார்ம் தான் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருந்தது ours is a socialist country in the dresser girl சீதா என்னாச்சு அம்மா அப்பா இதுக்கு போய் பயந்துட்டியா இல்லம்மா அவரு யாரும் கொலை பண்ண மாதிரி கனவு கண்டம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இல்லம்மா அவனுக்கு ஒன்னும் ஆகாது சீதா மனசுல நினைக்கிறதா கனவுல வரும்னு வாங்க எப்பவும் கெட்டதை பத்தி யோசிக்கிறதுக்கு பதிலா கடவுள் மேல பாரத்தை போட்டு நிம்மதியா தூங்கு அதோட உன் வயித்துல இன்னொரு ஜீவனம் வளர்ந்துகிட்டு இருக்கு நீயும் உன் குழந்தைய நிம்மதியா இருக்கணும்னா அந்த தாயோட ஆசீர்வாதம் வேணும் கேட்டு
நினைத்து போரிடும் புருஷன் பாவத்தின் கரத்தால் கொலையாவதா? சத்திய பாதை பயணத்தின் முன்னே கயமையின் முட்கள் சதி செய்வதா? கணவனுக்கு ஒரு குறையும் வராம அவன் எப்பவும் சந்தோஷமா இருந்தா அந்த தாய்க்கு முடி கொடுக்கறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கா. கடவுள் இருக்காருங்கிற நம்பிக்கையே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிற இந்த காலத்துல நம்ம பண்பாடுகளை சம்பிரதாயத்தை மதிச்சு பயத்தோட பக்தியோட அந்த தாயை வேண்ட ஒண்ணு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? முடி கொடுக்கணும்னா முடிசா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சம்பிரதாயத்துக்காக பூமுடி கொடுத்தாலே வேண்டுதல் நிறைவேறிடும். அந்த தாய் நிச்சயம் உன் கஷ்டங்களை தீர்த்து வைப்பாமா? என்ன இன்னைக்கு ஹோலி பண்டிகை? அதுக்கு உயிரோடு இருக்கிற நானே வந்து நிற்கும் போது உயிர் இல்லாத அந்த போட்டோக்கு ஏன்டா நெருப்பு வைக்கிறீங்க? நெஞ்சில மஞ்சாசூர் இருந்தா எனக்கு செருப்பு மாலை போட்டு நெருப்பு வைங்கடா. ரகுபதி ராகவ ராஜா ராம் அந்த புனிதமான பேரை வச்சுக்கிட்டு ஏன் அந்த பேரை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? ரவுடிங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நடுவுல சிக்கி சீரழிஞ்சு போறதை விட உங்களை ஒருத்த அப்ரூவானா போதும். ஜஸ்ட் ஒன் மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். அம்மா யாருப்பா நீங்க? எந்த அமரன்? கோயிந்த். இன்னைக்கு ஹோலி பண்டிகை. உன் புள்ள போலி கொண்டாடி இருந்த நாலு பேரை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹலோ அம்மா பேசணுமா? அக்னி அண்ட கூடு. சார் அம்மா லைன்ல இருக்காங்க. மதர் இந்தியா, என் பசங்களை விட்டுடுன்னு உன் புள்ள கிட்ட மரியாதையா சொல்லு, இல்லன்னா சீதாவை
நான் டார்ச்சர் பண்ண வேண்டியிருக்கேன். அக்னி, நான் தான் அம்மா பேசுறேன். அம்மா, எத்தனை தடவை சொல்லிக்க ஸ்டேஷனுக்கு போன் பண்ணாதானு? இப்ப உன்னோட பேசுறது லேடிஸ் மேல சைட் கிக் சென்டிமீட்டர் இருக்கு. நம்ம சம்பிரதாயத்துல பொம்பளைங்க எல்லாரும் தான் சுமங்கலியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த கோயந்த சுமங்கலிய அமங்கலியாவும் மாத்துமா, அமங்கலிய சுமங்கலியாவும் மாத்துமா? ஒரு பொண்ணுக்கு குங்குமம் தான் அழகுன்னு சொல்லுவாங்க, ஆனா அக்னியோட மனைவிக்கு அது இருக்க கூடாது. வளையல்னா ரொம்ப இஷ்டமா? தினமும் இவ்வளவு பூ வச்சுப்பியா? பதட்டப்படாம வாட. நீ பேட்டா, இந்த சிங்கத்தோட கண்ணில இருந்து எப்பவுமே கண்ணீரே வரக்கூடாது. கடைசி முடிச்சு இருக்கிற வரைக்கும் நியாயத்தை நீ காப்பாத்தணும். டாக்டர்,
ஓகே அழகுங்க. ஓகே ஓகே. சீதா, நீங்க போன்ல என்கிட்ட சொன்ன மாதிரி அவர் தூங்கறதுக்கு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்திருக்கேன். நதிங் டு வரி. பட் எந்த காரணத்துக்காகவும் அவர் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே? சரி டாக்டர். சீதா, பீ கேர்ஃபுல். ஓகே டாக்டர். அவனுக்கு நீ தான ஊசி குத்த சொன்ன, எழுந்துக்க மாட்டாண்டி. Yeah.
Doctor, doctor, Sita is my wife. You have to save her, doctor. You have to save her. We will try our level best. No, no trying level best, doctor. You have to, you have to, you have to, you have to. She's my wife. She's my life. In the Agni Kaga, one of them was set to Marvadi na saga vada baatta. Yenda karu kondu? Sita avi kora diyo erakara tayara illa. Tayara illa. Yepri avu kaapathiga, doctor. Please, yepri avu kaapathiga. Don't deceive her, doctor. Don't deceive her. Hurry up, hurry up, hurry up, hurry up. Please, doctor. Please, please. God. Doctor. I'm sorry, Agni. What do you mean? What do you mean? Garpa paila balama adi pettukkiradunala. அவங்க கரு கலஞ்சிருச்சு. No! No! Control yourself, please. Sita? அவங்க உயிருக்கு எந்த ஆபத்து இல்ல. Look, Miss Agni. போன உயிரை நினைச்சு கவலைப்படாதீங்க. இருக்கிற உயிரை காப்பாத்துங்க. She needs your love, affection and everything. அவங்க பக்கத்துல இருந்து அவங்கள சமாதானப்படுத்துங்க. Sita? Sita? Please, please. Sita? No! 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 Sita, you bitch, you சந்தோஷமா இருந்தா அந்த தாய்க்கு முடி கொடுக்கறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கா. டைவர்ஸ்க்கு காரணம் இவரானார். எனது கட்சிக்காரர் சீதா அவர்கள் தனது கணவனின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் மனம் வெறுத்து போன நிலையில் விவாகரத்திற்கு விண்ணப்பித்திருக்கிறார். அவருக்கு இந்த நீதிமன்றம் விவாகரத்து அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது விஷயமா? நீங்க ஏதாவது சொல்றீங்களா? டைவர்ஸ் கேட்டது நான் இல்ல. நீதிமன்றம் கணவன் மனைவி இருவருக்கும் 6 மாத காலம் அவகாசம் அளிக்கின்றது. அதன் பிறகும் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ விரும்பவில்லை என்றால் அவர்கள் இருவரும் பிரிந்து வாழ சம்மதித்து இந்த நீதிமன்றம் அவர்களுக்கு விவாகரத்து வழங்கும். ஓஹோ, வீட்டை விட்டு இப்பவே வெளியே போறதுன்னு தீர்மானமே பண்ணிட்டியா? இத பாருமா, நான் இங்க வந்திருக்கிறது ஒரு நீதிபதியா இல்ல, உன் வெல்விஷரா வந்திருக்கேன். உன் கணவனுக்கு எந்த குறையும் வராம இருக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு நீ முடிய கொடுக்கறதா வேண்டிக்கிட்டத நினைச்சு
நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு கோர்ட்ல டைவர்ஸ் வேணும்னு நீ வந்து நின்னு கேட்டதும் நானே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். எதுக்காகமா இந்த முடிவுக்கு வந்த? கணவன் தான் தெய்வம்னு நம்பி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்ச எனக்கு இன்னைக்கு கோர்ட் படி ஏற அளவுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் சட்டப்படி ஒரு ஜட்ஜி இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது. ஆனாலும் நான் வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடக்கூடாதுன்னுதான். ஒரே அடியா பிரிஞ்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணுங்கிற ஒரே உத்தேசத்துலதான் நான் இங்க வந்தேன். அக்னி, உனக்கு கடமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உன்னை கைப்பிடிச்சவளை காப்பாத்துறது முக்கியம்தா. உனக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு வந்து நிக்கிற அவளுக்காக உன் காக்கி சட்டையை நீயே தியாகம் பண்ணக்கூடாது. இந்த ஹாஸ்பிடல்ல எங்க பசங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு அத்திரி வேணும். இதா இந்த போன் பண்ணு. உங்க ஆயிச்சிக்கு போன் பண்ணு. மிரட்டு என்ன? டியூட்டி டாக்டர் கொன்னாலும் நீ பயப்பட மாட்டியா? ஐஜி ஹியர். ஒரு போனும் அக்னி கண்டிப்பா வருவான். இன்னைக்கு நான் அக்னிய குறை செய்யறத பார்த்து இனிமே எவனும் காக்கி சட்டைய தொடக்கூடாது. இந்த போலீஸ் போஸ் போதுமா? என்ன புறம்போக்கு நினைச்சா? ஐஜே இங்க பார், அக்னி இங்க வர வரைக்கும் இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாரும் போனமா வெளியில வந்து விழுந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நீதான் கொல்லி வைக்க வேண்டியிருக்கும். பேஷன் மேல பரிதாபப்பட்டா இல்ல அக்னி இங்க வரக்கூடாதுங்கிற பாசத்தினாலயா? இவங்களை எல்லாம் எந்த அக்னிக்காக நீ சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கியோ அவங்களை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா அவரு வருவாரு. வந்து உன் கதையை முடிப்பாரு. கோர்ட் படியேறி டைவர்ஸ் வரைக்கும் வந்தோம்.
இன்னும் புருஷன் மேல எவ்வளவு சென்டிமெண்டா? கத்தடி கத்தடி, நீ கத்தாத கேட்டு அவன் கண்டிப்பா வரணும். கத்தடி கத்தடினா உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. பொட்ட மாதிரி ஏண்டா ஒளிஞ்சுகிட்டு இருக்க? நீ ஆம்பளியா இருந்தா என் முன்னால வாடா. பரம்பக்கு நாயே, என்கிட்ட என் கண் இருந்தா நானும் ஆம்பளை தாண்டா. நீயா? நானான் ஒரு கை பார்த்துடலாமா? ஒரு பணம் வெளியே வந்து விடுமா? இப்ப இவனை விட்டுட்டா இவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கும். என்ன கேரண்டி? நான் கேரண்டி அவனுக்கு கோர்ட்ல தண்டனையை நான் வாங்கி தரேன். ஓகே ஓகே ஓகே.